குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். எல்லாரும் வீட்டுல பட்டமா இருக்கீங்க தானே? ஓகே, வீட்டுல இருந்து ரொம்ப வெளியில போக வேண்டாம் சரியா? அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து டெய்லி கொஞ்ச நேரம் புத்தகங்கள் படிக்க செலவு பண்ணுங்க, கொஞ்ச நேரம் படம் வரையுங்க சரியா? ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து டிவி போன்ல எல்லாம் விளையாட வேண்டாம் சரியா? அதுக்கப்புறமா அம்மா அப்பா சொல்றது கேளுங்க, பெரியவங்களை மதிய மரியாதை கொடுத்து நடத்துங்க சரியா? அதுக்கப்புறமா போய் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறமா அப்படிலாம் நல்ல பழக்கங்களோட இப்ப இருந்தே வளரணும் சரியா? அதுதான் பின்னாடி பெரியவங்களை ஆகும்போதும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா? அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போன வாரம் அக்கா வந்திருந்தப்போ நம்ம உடல் உறுப்புகளை பத்தி பார்த்தோம் இல்லையா? உடல் உறுப்புகள், அப்புறம் அதுல கூட உடம்பு உடல் உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டுச்சு அந்த ஸ்டோரி எல்லாம் கூட சொன்னேன் அக்கா இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்ல அது? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாக்கலாமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை சூரிய குடும்பத்துக்கு கூட்டிட்டு போனேன் ஞாபகம் இருக்கா? செல்வி நம்ம எல்லாரும் ராக்கெட்ல ஏறி போனோம். அங்க போய் நம்ம சூரியன் குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க எல்லாரும் பார்த்தோம். அதுல நம்ம இன்னைக்கு ஒருத்தவங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மறுபடியும். அது யாரு சொல்லட்டுமா? இதுதான், இது யாரு சொல்லுங்க? இதுதான் வந்து பூமி இல்லையா? இந்த பூமி சூரியன்ல இருந்து மூணாவது கோளா இருக்கு. இந்த கோள்லதான் உயிர்கள் எல்லாம் இருக்கு, மனுஷர்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் எல்லா, அப்புறம் மரங்கள், செடிகள், கொடிகள், எல்லா உயிரினங்களும் இந்த பூமியில தான் இருக்கு. எதனால சொல்லுங்க? இந்த பூமியில தான் தண்ணி இருக்கு, சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இருக்கு. அதனால இந்த பூமியில மட்டும்தான் உயிர்கள் எல்லாம் வாழ முடியுது இல்லையா? உயிர்கள் வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலை பூமியில மட்டும்தான் இருக்கு. சூரிய குடும்பத்துல 8 பேர் இருக்காங்க, ஆனா வேற எங்கேயுமே உயிர்கள் வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை சரியா? இப்போ இந்த பூமியில இப்படி பாத்தீங்கன்னா இது என்ன வடிவத்துல இருக்கு? பால் மாதிரி இருக்கு இல்ல, கொள வடிவம், பால் மாதிரி இருக்கு. இதுல சுத்தி இந்த நீல கலர் பாக்குறீங்களா? இப்படி ஃபுல்லா பாருங்க, நீல கலர் உங்களுக்கு தெரியுதா? இந்த நீல கலர் ஃபுல்லா கடல், கடல்னா தண்ணி இல்லையா, சமுத்திரம் பேரு. அப்புறம் ரொம்ப ஆழமா இருக்கும். அப்புறம் இந்த பச்சை மஞ்சள் இந்த பல வண்ண நிறத்துல இருக்கிறதெல்லாம் நிலப்பரப்பு இல்லையா? சோ நம்ம இப்போ இந்த கடல்களை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு அடியில என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியுமா 5 பெரிய கடல்கள் இருக்கு இந்த உலகத்துல வந்து, அவங்க பிரிச்சு வேற வேற பேர் கொடுத்து வச்சிருக்காங்க சரியா? இந்த கடல் கடியில என்னெல்லாம் இருக்கு நம்ம போய் பார்ப்போமா? எல்லாம் வரீங்களா, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நம்ம வானத்துல போகும்போது ராக்கெட்ல போனோம் இல்லையா? இப்ப கடலுக்கு அடியில எதுல போனோம்? கடல் மேல கப்பல் போகும். கடலுக்கு அடியில போனோம்ல, நம்ம கடல் மேல கப்பல் மிதக்கும் பாத்துருப்பீங்க. நம்ம கடலுக்கு அடியில போறதுக்கு நமக்கு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. இது மாதிரி இருக்கும், இதுதான் நீர்மூழ்கி கப்பல் இல்லையா? இதுல வாங்க, எல்லாரும் ஏறிக்கோங்க வாங்க. இதுல ஏறிட்டா நம்ம அப்படியே கடலுக்கு அடியில போய் அங்க என்னெல்லாம் உயிரினங்கள் இருக்கு எல்லாம் பாத்துட்டு வருவோமா? நீங்க சொல்லுங்க, தண்ணியில என்ன இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்களே இல்லையா? தண்ணியில மீன்கள் போகும் இல்லையா, பல வண்ண நிறங்கள்ல மீன்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த கடல்ல இன்னும் விதவிதமான உயிரினங்கள் தான் இருக்கு. வாங்க போய் பார்ப்போம், எல்லாரும் செல்வியும் கூட்டிட்டு போலாம் சரியா? செல்வி நம்ம கூட இருக்காங்க, வாங்க எல்லாரும் போலாம். முதல் உயிரினம் நம்ம பார்க்க போறது இது என்ன பாருங்க, இதுதான் நீல திமிங்கிலம். இது பேரு, இதுதான் மிகப்பெரிய விலங்கு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு கப்பலோட நீளத்துக்கு இந்த விலங்கு இருக்கும் பாக்குறீங்களா? பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப நேரத்துக்கு நீந்த முடியும். அதனால ரொம்ப தூரம் நம்ம நாட்டுல இருந்து அடுத்த நாட்டுக்கு வரைக்கும் எல்லாம் நீந்தி போயிரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சத்தம் போடுமா, இது அந்த சத்தம் ரொம்ப தூரத்துக்கு கேட்குமா. இதுதான் நீல திமிங்கலம் சரியா? அதுக்கப்புறம் இது சுவாசிக்கிறதுக்கு மேல வந்து மேற்பரப்புக்கு வந்து வந்து சுவாசிக்கும் சரியா? ஓகே, இப்ப அடுத்தது அப்படியே கீழே வாங்க. இங்க என்ன பார்க்க போறீங்க, இங்க பாருங்க, இதுதான் கடல் ஆமை. கடல் ஆமை உங்களுக்கு தெரியுமா? நம்ம நிலத்திலையும் ஆமை பார்த்துருக்கோம், அதே மாதிரி கடல்லையும் ஆமை இருக்கு. இப்படி 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 பெடல் பண்ணி பெடல் பண்ற மாதிரி இது போகும்.
இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு உயிர் வாழுமா, 100 வருஷம் 150 வருஷத்துக்கு எல்லாம் உயிர் வாழும் இந்த விலங்கு, சரியா? அதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க, இங்கே என்ன பார்க்குறீங்க பாருங்க, சுறா மீன் போகுது பார்த்தீங்களா? சுறா மீனும் ரொம்ப பெரிய நீளமாக வளரக்கூடியது பாருங்க, நிறைய பல்லு வச்சிருக்கு சுறா மீன், எல்லாத்தையும் கடிக்குமா, சரியா? சுறா வாயில் பாருங்க, 3 அடுக்கா பற்கள் இருக்கு சுறாக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் அதனால நீந்த முடியும், சரியா? அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வாங்க, இங்க என்ன பாக்குறீங்க, இவைகள் தான் ஜெல்லி மீன்கள், சரியா? ஜெல்லி ஃபிஷ் நீங்க பார்த்துருப்பீங்க, டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லையா? இது இதுக்கு வந்து பல வண்ணங்கள்ல இருக்கு, சில நேரம் வெறும் வெள்ளை நிறத்துல பளபளப்பா கூட இருக்கும். அப்புறம் இங்க பாருங்க, இப்படியே தொங்கிட்டு இருக்கு பாருங்க. அப்புறம் இவ வந்து கொட்டும் தன்மையுடையது, பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா கொட்டிடும், அதில் விஷம் இருக்கும், சரியா? இவைகள் தான் ஜெல்லி மீன்கள், ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், சரியா? அடுத்தது அப்படியே கீழே வாங்க, இங்கே என்ன பார்க்குறீங்க பாருங்க, நட்சத்திர மீன்கள். நட்சத்திர மீன்கள் பாறை மேலே இந்த மாதிரி ஒட்டி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஒரு இது ஏதாவது சுறா மீன் ஏதாவது கடிச்சு இப்படி கட் ஆயிருச்சுன்னா திரும்ப தன்னாலே அதுங்களுக்கு வளர்ந்துருமா? அதுக்கப்புறம் இந்த வகை மீன்களுக்கு மூளை இல்லையா, ரத்தமும் இல்லையா, சரியா? இதே தான் நட்சத்திர மீன்கள், சரியா? இப்படியே தள்ளி இந்த பக்கம் பாருங்க, இங்கே பாருங்க, கலர் கலரா ஏதோ செடி மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் கோரல்ஸ் அண்ட் ரீஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா? அப்புறம் இங்கே பாருங்க, இதுதான் கடல் குதிரை, சரியா? குதிரை மாதிரியே இருக்குல்ல இது, இதுதான் கடல் குதிரை. கடல் குதிரையில உங்களுக்கு தெரியுமா, கடல் குதிரை வந்து ஆண் இனத்துக்கு பை மாதிரி வயிற்றுல இருக்கும், அதுல இருந்து பேபி சீஹார்ஸ் எல்லாம் வெளியில வரும், சரியா? மற்ற எல்லா இனங்கள்லயும் பெண் இனம்தான் முட்டை போடும் குட்டி போடும், ஆனா கடல் குதிரையில ஆண் இனத்துக்கு வயிற்றுல இந்த அந்த இடத்துல ஒரு பை மாதிரி இருக்கும், அதுல இருந்து குட்டியெல்லாம் ரொம்ப நிறைய குட்டி வெளியில வரும், சரியா? அதுக்கப்புறம் இப்படி வாங்க, இங்க இது என்னது சொல்லுங்க, எத்தனை கை இருக்கு பாத்தீங்களா, 8 கை இருக்கு அதுக்கு இல்லையா? இதுதான் ஆக்டோபஸ் இல்லையா? ஆக்டோபஸ் இருக்கு, 8 கை இருக்கு. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, ஆக்டோபஸ்க்கு 3 இதயம் இருக்கும். அப்புறம் ப்ளூ கலர்ல அது வந்து நிறங்கள் மாறிக்கிட்டே இருக்குமா, அது இருக்கிற தகுந்த இடத்துக்கேற்ற மாதிரி நிறங்கள் மாறும் தன்மை கொண்டது. அதுக்கப்புறம் அதோட ரத்தமும் ப்ளூ கலர்ல இருக்குமா, சரியா? வித்தியாசமா ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் போங்க, அங்க பாருங்க, நிறைய கிளவுன் ஃபிஷஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷ் மீன் இனங்கள்லாம் இந்த மாதிரி இதுக்குள்ளதான் வசிக்கும், சரியா? நீங்க கூட நீமோ படம் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்கலாம், அதுல இந்த மாதிரி மீன்கள் தான் நிறைய வரும், சரியா? அடுத்தது அப்படியே மேலே வாங்க, இது என்ன பார்த்தீங்களா, இதுதான் கடல் சிங்கம், சரியா? கடல் சிங்கம் ரொம்ப நேரம் நீந்த விடும், நீந்தும், அதுக்கப்புறமா வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போகும் இது, சரியா? இதுதான் கடல் சிங்கம். அதுக்கு அடுத்தது இப்படியே மேலே வாங்க, பல வண்ண மீன்கள் இங்கே நீந்திக்கிட்டு இருக்கு இல்லையா, பார்த்தீங்களா? ஆனால் உள்ளே வந்து எல்லா நிறங்கள்லையும் எல்லா அளவுகள்லையும் மீன்கள் நிறைய இருக்கும், சரியா? மீன்கள் ரொம்ப நேரத்துக்கு சுற்றி 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 நீந்தக்கூடிய தன்மை கூட இருக்கு, சரியா? அதுக்கப்புறம் அப்படி மேலே பாருங்க, யார் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சது, இது என்னது, இதுதான் டால்ஃபின் இல்லையா? பார்த்துருப்பீங்க படத்துல எல்லாம், டால்ஃபின் மீன் ரொம்ப அழகாக இருக்கும், புத்திசாலியானது, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா எல்லாருக்கூடையும், அதனால தான் நம்ம வந்து டால்ஃபின் மீனெல்லாம் வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்தி விளையாட்டுகள் அதெல்லாம் செய்யலாம், அவங்கள அதுங்களுக்கு பழக்கப்படுத்த முடியும், நம்மளால் நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்களால செய்ய முடியும், பந்து வச்சு விளையாடுவாங்க, ஜம்ப் பண்ணி வந்து நம்மளுக்கு எல்லாம் காட்டுவாங்க, குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பார்க்கறதுக்கு, சரியா? நிறைய இடத்துல டால்ஃபின் ஷோஸ் எல்லாம் கூட வச்சுருப்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா அப்படியே வாங்க, அந்த பக்கம் யார் இருக்கா, இதுதான் நம்ம பெங்குவின், பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா, பெங்குவின் ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது,
பெங்குயின் ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது. ஆனால் அதனால பறக்க முடியாது. அந்த பறவைக்கு உண்டான ரெக்கைகள் தான் இப்படி நீளமாக வளர்ந்து அவங்க வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா. அவங்க வந்து நிலத்துலேயும் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, பனிப்பாறை, பனிப்பாறை தெரியுதா, பனிப்பாறை இருக்குது, அதில் இருப்பாங்க. அப்புறம் இங்கேருந்து ஸ்விம் பண்ணவும் செய்வாங்க. ஸோ இந்த இறக்கைகள் நீளமாக வளர்ந்து அவங்களால ஸ்விம் பண்ணுறதுக்கும் முடியும். சரியா, கடலுக்கடியில் இன்னும் நிறைய உயிரினங்கள் இருக்குது. கடல் ரொம்ப ஆழமானது வேற. நம்ம வந்து போய்கிட்டே எவ்வளோ ஆழம்னு நமக்கு இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளோ ஆழமான இடங்கள் கூட கடலில் இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்களா கடலில் என்னெல்லாம் இருக்குன்னு. சரியா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? இந்த மாதிரி கடல் விலங்குகள் எப்படி எல்லாம் மூவ் பண்ணுறாங்க, அதாவது எப்படி நகர்றாங்கன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம அதை வச்சு ஒரு டான்ஸ் பண்ணலாமா? எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்து நீங்களும் என் கூட செய்கிறீங்களா? ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும்? வாங்க வாங்க எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க. எப்படி எல்லாம் மூவ் பண்ணுறாங்க பார்ப்போம். முதல்ல யார் இருக்கா? நம்ம பெங்குயின் இருக்காங்கல்ல. எப்படி போவாங்க பெங்குயின்? இப்படி கையை வச்சுக்கோங்க. இப்படி 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 நடக்கணும் இல்லையா பெங்குயின்? இப்படி 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 நடக்கும் இல்லையா? கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி 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 போகணும் இல்லையா? அடுத்தது மீன் பாருங்க, எப்படி கை வச்சுக்கோங்க. மீன் இப்படி 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 போகும் இல்லையா? இப்படி கை வச்சு இப்படி 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 போகும், மீன்கள் போகும். அடுத்தது டால்ஃபின் எப்படி ஜம்ப் பண்ணும், இப்படி ஜம்ப் பண்ணும் தண்ணியில் இல்லையா? இப்படி செய்யுங்க டால்ஃபின். அதுக்கப்புறம் வேற யார் இருக்காங்க டால்ஃபின்? அடுத்தது ஆமை பார்த்தீங்களா, ஆமை இப்படி இப்படி இப்படி, ஆமைக்கு இப்படி 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 கால்கள் வச்சு இப்படி பெடல் மாதிரி இப்படி பண்ணும் இல்லையா? அடுத்தது ஆக்டோபஸ் தெரியுமா, எட்டு கை இருக்கு, என்ன பண்ணும், இப்படி 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 கையப்பையும் ஆட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் ஆக்டோபஸோட மூமெண்ட். அதுக்கப்புறமா ஜெல்லி ஃபிஷ் எப்படி போகும், ஜெல்லி மீன்கள் இப்படி 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 மேலே 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 இப்படி போகும், இப்படி கீழேருந்து இப்படி 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 அப்படி மேலே போயிடும். சுறா மீன் என்ன செய்யும் சொல்லுங்க? கடிக்கும்ல, நிறைய பல்லு இருக்குல்ல, அப்படியே சாப் 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 அப்படி செஞ்சிடும் சுறா மீன். அதுக்கப்புறம் கடல்ல விலாங்கு மீன் ஒண்ணு இருக்கு, பாம்பு மாதிரி இருக்கும், இப்படி 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 போயிடும். எப்படி செய்யும், இப்படி 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 போகும். அடுத்தது நட்சத்திர மீன் என்ன செய்யும், இப்படி இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெச். நட்சத்திர மீன் இப்படி இருக்கும். அடுத்தது இந்த சீ லயன் பாத்தீங்க இல்லையா, சிங்கம் இப்படி 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 கிளாப்பி கிளாப்பு சரியா. அடுத்தது கிராப் நண்டு எங்க பார்த்தோம், நம்ம நண்டு காணும் எங்கயோ விழுந்துருச்சு. நண்டு இப்படி இப்படி செய்யும், இப்படி இப்படி இல்லையா, நண்டு இப்படி இப்படி செய்யும். இதெல்லாம் தான் கடல் விலங்குகளோட மூமெண்ட். இப்ப இன்னொரு வாட்டி செய்யலாமா? எல்லாத்தையும் டால்ஃபின் மாதிரி குதிங்க, ஆக்டோபஸ் மாதிரி ஆடுங்க, அதுக்கப்புறம் பெங்குயின் மாதிரி நடங்க, ஓகே, அப்புறம் கிராப் மாதிரி இப்படி கடிங்க, அதுக்கப்புறம் ஆமை மாதிரி பெடல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சீ அனிமோன்னு தெரியுமா, இந்த மாதிரி செடிகள் இந்த மாதிரி இலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இப்படி இப்படி தண்ணியில் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், ஸ்வே பண்ணுவோம் அப்படி. இதெல்லாம் தண்ணிக்குள்ளே ஆகும் சரியா. இந்த மாதிரி கடல் கடியில் நிறைய உயிரினங்கள், விதவிதமான விலங்குகள் எல்லாமே நிறைய இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சரியா. நம்ம இப்போ எதில் போயிட்டு வந்தோம், நம்ம நீர்மூழ்கி கப்பலில் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லையா. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இது? ஓகே, இப்போ அக்கா என்ன செய்ய போறேன், இப்போ என்ன செய்ய போறேன் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு அந்த இது எங்கதா, ஓகே, இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த இது சொல்லுங்க,
சரி இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த உலகத்துல ப்ளூவா இருக்குறது எல்லாம் கடல்னு பாத்துட்டோம் பாருங்க நம்ம இப்ப பாத்துட்டு வரும்போது செல்விக்கு தண்ணிதாக எடுத்துச்சு தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும் கேக்குறா அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம கடல்ல தண்ணி தானே ஓடுது தண்ணி எடுத்து குடிச்சுக்கோ அப்படி சொல்றாங்க இந்த தண்ணி குடிக்க முடியுமா நீங்க சொல்லுங்க இந்த தண்ணி கடல் தண்ணி குடிக்க முடியுமா முடியல பார்க்கோ கடல் தண்ணி ரொம்ப உப்பு உள்ளது நம்ம குடிக்கிறதெல்லாம் நல்ல தண்ணி தான் குடிக்க முடியும் அதனால உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லப் போறேன் இப்போ கடல் தண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்களா இவ்ளோ நிறைய இருக்கு கடல் தண்ணி ஆனா நல்ல தண்ணி பாருங்க only இவ்ளோ தான் இருக்கு இந்த சைஸ் தான் உலகத்துல நல்ல தண்ணியே இருக்கு ஓகேவா நல்ல தண்ணி எங்கெல்லாம் இருக்கு சொல்லட்டுமா பனி மலைகள் ஆறுகள் ஏரிகள் குளங்கள் அதெல்லாம் நல்ல தண்ணி அப்புறம் மழை பெய்யுது இல்லையா அதுவும் நல்ல தண்ணி தான் அப்போ இந்த மாதிரி பனி மலைகள்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி தான் ஆனா அதெல்லாம் ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருக்கு நம்மளால போய் எடுக்கவே முடியாது அதனால நம்மளுக்கு இருக்கிற தண்ணியில கொஞ்சோண்டு தான் நல்ல தண்ணியா இருக்கு இந்த உலகத்துல இவ்வளோ கடல் தண்ணி இருக்கு ஆனா இவ்வளோ தான் நல்ல தண்ணி இருக்கு சரியா அதனால அந்த நல்ல தண்ணிய நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் சொல்லுங்க நமக்கு எதுக்கு தண்ணி வேணும் தண்ணி நம்ம எதுக்கெல்லாம் வேணும் சொல்லுங்களே தாகமா இருக்கும்போது தண்ணி குடிப்போம் நம்ம மனுஷங்க மட்டும் இல்ல பறவைகள் விலங்குகள் எல்லாரும் தண்ணி குடிப்பாங்க இல்லையா அதுக்கப்புறம் அம்மா சமையல் பண்றதுக்கு தண்ணி வேணும் குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும் குளிச்சாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் அழுக்கெல்லாம் போகும் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் போகும் அப்ப அதுக்கு தண்ணி வேணும் அப்புறம் துணி துவைக்கிறோம் அதுக்கு தண்ணி வேணும் இல்லையா இதெல்லாம் நம்ம வீட்டுல நம்மளுக்கு தண்ணி வேணும் ஆனாலும் வெளியில மரம் செடி கொடிகள் அவங்க வளர்றதுக்கு தண்ணி வேணும் நமக்கு காய்கறிகள் பழங்கள் எல்லாம் மரத்துல செடி கொடியில இருந்து கிடைக்குது அவங்களுக்கு எல்லாம் வளர்றதுக்கு தண்ணி கொடுக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் நெல்லு பார்த்துருப்பீங்கன்னா வயல்ல எவ்வளவு தண்ணி இருக்கும் சோ நம்மளோட உணவுப் பொருட்கள் வளர்றதுக்கு தண்ணி வேண்டி இருக்கு நமக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுத்தப்படுத்திக்கிறதுக்கு தண்ணி வேண்டி இருக்கு இல்லையா சோ எல்லாத்துக்கும் தண்ணி இல்லாம வாழ்க்கையே இல்லைங்கிற நிலைமை தான் இருக்கு இல்லையா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னது தண்ணி இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை உலகமே இல்லை அந்த அளவுக்கு நின்றோம் எல்லாம் இயக்கமே இல்லாம நின்றோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்மளுக்கு இந்த நல்ல தண்ணிய நிறைய சேமிச்சு வைக்கணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா இதெல்லாம் நம்மளோட டெய்லி வாழ்க்கையிலேயே நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு டெய்லி பண்ணிட்டு வந்தோம்னா இனிமே பிறக்க போற குட்டி பாப்பாங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தண்ணி வச்சுட்டு போகலாம் இல்லைன்னா இப்ப இருக்கிற தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா நமக்கு மட்டும்தான் இருக்கும் இனிமே பிறக்க போற பாப்பாங்களுக்கு எல்லாம் தண்ணியே இருக்காது சரியா அந்த மாதிரி செய்யக்கூடாது இல்ல அதனால நம்ம நீரை எப்படி எல்லாம் சேமிக்கணும் சரியா அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரியா நீரை எப்படி சேமிக்கணும் சொல்றேன் ஓகேவா அதனால அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை சொல்லிடுறேன் நான் சரியா எதனால சேமிக்கணும் நீங்க அப்படி சொல்லிட்டு சரியா அந்த கதை என்ன கதை பேர் என்ன தெரியுமா தாமரை குளம் கதை சரியா தாமரை குளம் கதை கொஞ்சம் கீழே இருக்கும் இன்னும் பாக்குறீங்களா இதுல தெரியுதா உங்களுக்்கு எஸ் தெரியுதா உங்களுக்கு தாமரை குளம் ஐயோ உல்டாவா இருக்கு பட் ஸ்டில் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா இது ஒரு அழகான கிராமம் பார்த்தீங்களா அழகான கிராமத்தில் வீடுகள்லாம் இருக்கு இங்கே இல்லையா அதுக்கப்புறம் இந்த கிராமம் நல்ல நம்ம இப்போ இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர் இது சரியா அதுக்கப்புறம் அடுத்தது என்ன இருக்குது இந்த ஊரில் பார்த்தீங்களா ஊருக்கு வெளியில் ஒரு அழகான குளம் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குது குளத்தில் அதுக்கப்புறம் சுற்றி வர மரம் செடி கொடி எல்லாமே இருக்குது அங்கே அப்போது அந்த ஊரில் கொஞ்சம் வீடெல்லாம் பார்த்தீங்க அங்கே நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க இந்த குளத்தில் வந்து துணி துவைச்சு பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் இங்கே தான் வந்து செய்கிறாங்க குளித்து ஆடு மாடு குளித்து எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு செஞ்சு செஞ்சு குளத்தை பராமரிக்க விட்டுட்டாங்க சரியா அங்கே வந்து அப்படி போகும்போது நம்ம
குளிக்க எல்லாம் போகும்போது அந்த அழுக்கு தண்ணி எல்லாம் அங்க சேர்ந்திருது. அதுக்கப்புறம் நம்ம வெளியில தண்ணி பாட்டில் சாப்பாடு எல்லாம் கொண்டு போய் அந்த மாதிரி பொருட்கள் எல்லா குப்பை எல்லாமே அங்க சேர்ந்திருது. பாத்தீங்களா இந்த இடத்த, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அந்த இடம் கொஞ்ச நாள்ல. சரியா, இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? இந்த தண்ணியை நம்மளால யூஸ் பண்ண முடியுமா? முடியாது இல்ல, இந்த தண்ணி நம்ம உபயோகிக்க முடியாது. இப்படி குப்பைகள் போடுறதுனால தண்ணி ரொம்ப அசுத்தமாயிடுச்சு, நிறைய கிருமிகள் வந்துடும் தண்ணியில. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்துடும், கொசு நிறைய சுத்தும். கொசு கடிச்சா நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துடும் இல்லையா? அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்னால பலவிதமான நோய்கள்லாம் வந்துடும். அப்போ இப்படி இருக்கா, இந்த மாதிரி ஊர்ல இப்படி இருக்கு, யாருமே வந்து அதை கண்டுக்கல. எல்லாரும் மக்கள்லாம் அந்த பக்கமா ரோடு வழியா போயிட்டு போயிட்டு வர்றாங்க. ஆனாலும் இந்த இடமே ரொம்ப பேடு ஸ்மெல் ஆயிடுச்சு. ஆனாலும் மக்கள் யாரும் கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. இது இப்படியே மேலும் மேலும் குப்பையாயிட்டு ஒரே ஸ்மெல்லாம் இருந்துட்டு இருக்கு. சரியா, இப்படியே போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிராமத்துக்கு இந்த மாதிரி ஒரு தாத்தா வர. அந்த தாத்தா மலையில இருந்தவர். அவருக்கு வந்து ஊருக்குள்ள எப்படி இருக்கும் என்னன்னெலாம் தெரியாது. அவர் மலையில இருந்துட்டு அந்த ஊருக்கு வழியாக அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த இதை பார்க்குறாரு, அந்த குளத்தை. அச்சிச்சோ, இந்த குளம் இவ்வளோ குப்பையாக இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த குளம் தண்ணி நல்லா இருந்தால் இந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்ல அதிலேருந்து தண்ணி குடிச்சிக்கலாம், எல்லா வேலைக்கும் அதை உபயோகப்படுத்தலாம், ஆடு மாடுகள் எல்லாத்துக்குமே நல்லது, அப்புறம் இந்த இதில் வளர்ற மரம் செடி கொடிகள் பழங்கள் கனிகள் எல்லாமே நல்லதாக இருக்குமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கார். அவருக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு இதை பார்த்துட்டு. அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. திடீர்னு எங்க இருந்தோ இந்த மாதிரி இது கொண்டு வர, இது என்ன தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் தாமரை தண்டுகள். தாமரை பூ தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருப்பீங்களா, ரோஸ் கலர்ல இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கும். இது வந்து தாமரை தண்டு. இந்த மாதிரி தாமரை எப்பயுமே சேத்துலதான் முளைக்கும்னு சொல்லுவாங்க. அழுக்கு தண்ணியா சேரா இருக்கும் இல்லையா, அதுக்குன்னு குப்பை இருக்கிற இடத்துல வராது. ஆனா சேரு இருக்கிற தண்ணி அழுக்கா இருக்கிற இடத்துல தான் தாமரை முளைக்கும். அப்போ அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி தாமரை தண்டுகளை கொண்டு வந்து அந்த அழுக்கு குப்பை அந்த தண்ணிக்குள்ளே இப்படி நட்டு வச்சிடுறார். சரியா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு அந்த தாமரை தண்டுலேருந்து ஒன்று ரெண்டு பூ அப்படியே வளர ஆரம்பிச்சது. பார்த்தீங்களா, கொஞ்சமாக பூவாக இருக்கு இல்லையா, அங்கே அங்கே பார்க்க அழகாக இருக்கா, நல்லா இருக்கு இல்லை. இப்போது இந்த மாதிரி பூ வளர்ந்து அப்போ நிறைய தாமரை தண்டுலேருந்து நிறைய பூ வர ஆரம்பிச்சு அந்த இடமே பார்க்க அழகாக இருக்கு. பாருங்க எவ்வளோ பூ இருக்கு இல்லையா அந்த இடம் ஃபுல்லாக. ஓகே, இந்த மாதிரி பூக்கள் நிறைய பூத்த உடனே பூக்கள்லேருந்து நல்ல மணம் வர ஆரம்பிச்சது, நறுமணம் வர ஆரம்பிச்சது. பூக்களை தேடி வண்டுகள் பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி அந்த மாதிரி நிறைய பூச்சிகள் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த இடமே ரொம்ப நல்ல அழகாக மாறிடுச்சு. பறவை இனங்கள்லாம் நிறைய இருந்தது அந்த இடத்துல, நல்ல பாட்டு பாடிக்கிட்டு எப்பையும் அழகான இடமா இருந்தது அந்த இடம். அதுக்கப்புறமா அந்த ஊரில் இருக்கிறவங்க பார்த்துட்டு, ஆஹா இந்த இடம் திரும்பியும் நல்லா ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து, பார்த்தீங்களா பறவைகள் இருக்குது, எல்லா பூச்சிகள் எல்லாமே இருந்தது, மீன்கள் இருக்குது உள்ள எல்லாம் நல்லா வந்த உடனே அந்த இடம் ரொம்ப அழகாயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த ஊர்லேருந்து மக்கள் குழந்தைகள் எல்லாரும் வந்து அங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் குப்பையெல்லாம் இப்போ போடலை, இனிமே அவங்க குப்பை போட மாட்டாங்க, அந்த இடத்த பத்திரமா பார்த்துப்பாங்க. சரியா, அந்த நீர்நிலையை பத்திரமா பார்த்துப்பாங்க. குழந்தைகள் விளையாடுறாங்க, சாயந்தர நேரம் எல்லாரும் பெரியவங்கள்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா நமக்கும். சரியா, நம்மளுக்கு சப்போஸ் தண்ணி வீட்டில் இல்லை அப்படின்னா கூட வந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம இப்படி தண்ணி அழுக்காக குப்பையாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால தான் நீர்நிலைகளை எப்பையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். குப்பையை குப்பை தொட்டியில் மட்டும்தான் போடணும். சரியா, குப்பை எடுக்கிறதுக்கு யாராவது வருவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா குப்பையை குப்பை தொட்டியில் தான் போடணும், வேற எங்கேயும் போடக்கூடாது. நம்ம வெளியில் போகிறப்போ தண்ணி பாட்டில் பேப்பர் சாப்பாடு எல்லாம் கொண்டு போகிறோம், எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு வரோம், அது செய்யவே கூடாது. சரியா, நீங்கள்லாம் அப்படி செய்யாமல் இருப்பீங்களா? ஓகே, நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் தெரியுமா, நம்மெல்லாம் நீர் சேமிப்பாளராக ஆக போகிறோம். நீங்கள் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இப்போ நீர் சேமிப்பாளர் பார்த்தீங்களா. நம்ம இது போட்டோம்னா நம்ம எல்லாரும் நீரை சேமித்து வச்சு மற்றவங்களுக்கும் நீர் சேமிக்கிறதோடைய முக்கியத்துவமெல்லாம் எடுத்து சொல்லி
சரியா நம்ம வந்து இனிமே பிறக்க வர போற ஜெனரேஷன்க்கெல்லாம் நம்ம வந்து தண்ணி சேமிச்சு வைக்கணும் சரியா நம்ம நீர் சேமிப்பாளர் ஆகலாமா ஓகே இது யாரு பாருங்க இதுதான் நம்ம நீலு சரியா நீலு உங்களை கூட்டிட்டு போய் எப்படி எல்லாம் சேமிக்கலாம்னு சொல்லப் போறாங்க சேலாமா பார்க்கலாமா இப்போ நீலுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க வணக்கம் குழந்தைங்களே நான் உங்களை இப்போ அக்கா வந்து நீர் சேமிக்கிறதுக்கோட முக்கியத்துவம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம்னு பார்க்க போறோம் அதெல்லாம் வழி பின்பற்றி நீர் சேமிப்பீங்களா நீங்க ஓகே சரி முதலாவதா பாருங்க இங்க என்ன படத்துல பாத்தீங்களா என்ன பண்றாங்க இந்த படத்துல பாருங்க நல்லா பாருங்க இந்த படத்துல ஒரு பொண்ணு பல் தேய்ச்சிட்டு இருக்கா ஒரு படத்துல பாத்தீங்களா குழாய் திறந்து தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு இன்னொரு படத்துல குழாய் மூடி இருக்கு இல்லையா இதுல எது சரி நீங்க சொல்லுங்க குழாய் திறந்து விட்டுக்கிட்டே பல் தேய்க்கணுமா தேவை இல்லையா தேவையான பொழுது மட்டும் தான் நீர் திறந்துக்கலாம் இல்லையா இப்படி திறந்துட்டே வச்சிருந்தா ரொம்ப தண்ணி வேஸ்ட் ஆகும் சரியா அதனால நம்ம ஒரு கப் கூட எடுத்து பல் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குழாயில தேய்க்கிறதை விட பல் கப்புல தண்ணி எடுத்து தேய்ச்சோம்னா கொஞ்சமா தான் தண்ணி செலவாகும் சரியா அதனால முடிஞ்ச வரைக்கும் கப்பில் எடுத்து தேய்க்கணும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி குழாய் தண்ணியை வேஸ்ட் பண்ணி பல் தேய்ச்சிங்கன்னா அது இனிமேல் செய்யாதீங்க சரியா எப்பையும் குழாயை மூடிக்கோங்க தேவையான நேரம் திறந்துக்கோங்க சரியா செய்வீங்களா நீங்கள் ஓகே அடுத்தது என்ன நீலு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா அடுத்தது பாருங்க இங்கே என்ன பார்க்குறீங்க இது வந்து ஷவர் இது எல்லா வீட்லேயும் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது இதில் வந்து தலையிலேருந்து இப்படி தண்ணி கொட்டும் இல்லையா இந்த மாதிரி ஷவரில் நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் குளித்தோன்னா ரொம்ப தண்ணி வீணாயிரும் நமக்கே தெரியாமல் வீணாகும் அதனால் நம்ம குளிக்கிற டைமை மூணு நிமிஷமாக மாற்றிக்கிட்டோன்னா நிறைய தண்ணி நம்ம வந்து சேமிக்கலாம் சரியா அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி குளித்தா ரொம்பவே நல்லது நம்ம ஒரு பக்கெட்டு அப்படி தான் குளிப்போம் இல்லையா உங்களுக்கு தெரியுமா சில ஊரில் எல்லாம் குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணியே கிடையாது பாலைவனம்லாம் பார்த்துருப்பீங்க ராஜஸ்தான் மாதிரி இடத்துலலாம் குடிக்கிறதுக்கு கூட அவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போய் ஒரே ஒரு குடத்துல தான் தண்ணி கொண்டு வர முடியும் அவங்களால சரியா நம்மளுக்கு கொஞ்சம் வீட்டுக்கிட்ட இருந்து தண்ணி கிடைக்குது அதனால நம்ம இப்போ இருந்தே சேமிக்க ஆரம்பித்தோன்னா எப்பயுமே இந்த தண்ணி நமக்கு கிடைக்கும் சரியா அது பண்ணணும் இல்லையா அடுத்தது நம்ம இப்போ பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி குளித்தா கொஞ்சமாக தான் குளிப்போம் சரியா ஓகே சில ஊரில் பெரிய பெரிய நகரங்கள்லாம் பாத்ரூமில் பெரிய தொட்டி மாதிரி வச்சு குளிப்பாங்க அது மாதிரி அப்படி குளித்தாலும் ஒரு தடவை குளிக்கிறதுக்கே நிறைய தண்ணி வீணாகுது அதனால தொட்டிலெலாம் வேண்டாம் இந்த மாதிரி நம்ம ஷவரில் கொஞ்சம் நேரம் குளிக்கலாம் இல்லைனா பக்கெட்டில் பிடிச்சி குளிச்சுக்கலாம் சரியா ஓகே அடுத்தது நீல என்ன சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா இங்கே என்ன நடக்குது பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு படத்துல பாருங்க தண்ணி குழாயை திறந்து தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது அதுல பாத்திரம் கழுவுறாங்க அக்கா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டுமா இப்போ இப்படி இங்க தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கா அப்போ நம்ம பாத்திரம் கழுவும் போது குழாயை திறந்து விட்டு அப்படி தண்ணி கொட்டிக்கிட்டே கழுவக்கூடாது சரியா இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சு கழுவினா கொஞ்சமாக தான் தண்ணி செலவாகும் ஓகேவா அதுக்கப்புறம் பாத்திரங்கள் எல்லாத்தையும் டிஷ்வாஷர்னு ஒரு மெஷின் இருக்குது அதுக்குள்ளேயும் பாத்திரங்களை போட்டு கழுவலாம் அந்த மாதிரி பண்ணுறவங்க ஒரு பாத்திரம் ரெண்டு பாத்திரம்லாம் போடாமல் அந்த மெஷின் ஃபுல்லாக போட்டு கழுவணும் ஏன்னா ஒரு ரெண்டு பாத்திரம் போட்டாலும் அந்த மெஷின் ஃபுல்லாக போட்டாலும் ஒரே அளவு தண்ணி தான் செலவாகும் சரியா அப்போ நம்ம மிஷின் ஃபுல்லாக போட்டு கழுவும் போது ஒரு தடவையிலேயே நமக்கு வந்து எல்லா பாத்திரமும் கழுவிடலாம் சரியா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்திரங்களை நம்ம வந்து முதல்லையே தண்ணி அதில் நிறச்சி ஊற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தான் செலவாகும் கழுவுறதுக்கு சரியா இந்த மாதிரியெல்லாம் சில முறைகள் இருக்குது நம்ம வீட்டிலையே எப்படி தண்ணியை சேமிக்கலாம்னு சொல்லிட்டு ஓகேவா அடுத்தது என்ன செய்யலான்னு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்களா இதுதான் துணி துவைக்கிற மெஷின் இல்லையா பாருங்கள் ஒரு மெஷினில் பாருங்கள் கொஞ்சமாக துணி தான் இருக்குது இன்னொரு மெஷினில் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது அப்போது இந்த கொஞ்சம் துணிக்கும் ரொம்ப தண்ணி செலவாகும் அதே அளவு தண்ணி தான்
இந்த நிறைய துணிக்கும் செலவாகும் இல்லையா ஒரே அளவு இல்லை நம்ம லோ பேட்ரி ஓகே அதனால நம்ம வந்து மிஷினில் துணி துவைக்கும்போது ஃபுல்லாக துணியை போட்டு துவச்சி எடுக்கணும் சரியா இல்லைன்னா திரும்ப திரும்ப நம்ம துவைக்கிறதுனால நிறைய தண்ணி செலவாகும் ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க இல்லையா இங்கே பாருங்கள் இந்த படத்தில் டியூப் வச்சு செடிக்கு தண்ணி ஊற்றுறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றும்போது ஒன்று காலையில் ஊற்றணும் இல்லைன்னா ஈவினிங் சாயந்தர நேரத்தில் போடணும் இல்லையா மத்தியான நேரத்தில் சூரியன் அடிக்கும் இல்லையா வெயில் ரொம்ப அடிக்கும் நம்ம போடுற தண்ணி எல்லாம் செடி ஊற்றுற தண்ணியெல்லாம் ஆவியாக போயிடும் அதனால் நம்ம வந்து காலையில் இல்லைன்னா சாயந்தரமாக போடணும் ரெண்டாவது இந்த மாதிரி டியூப்பில் வச்சு தண்ணி நிறைய போட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம கப்புலேயோ இதுலேயோ பிடிச்சு நம்ம வந்து கப்பில் பிடிச்சு நம்ம வந்து ஒவ்வொரு செடிக்கும் போடலாம் சரியா அப்புறம் ஒவ்வொரு செடிக்கிட்டையும் இப்படி ஒரு குழி வட்டமாக தோண்டி வச்சோம்னா நம்ம போடுற தண்ணி அதுக்குள்ளே மட்டும் இருக்கும் அந்த எல்லா தண்ணியுமே அந்த செடிக்கு போயிடும் இல்லையா சரியா அதனால நமக்கு கொஞ்சம் தண்ணி போட்டால் போதும் ஓகே சாரி ஓகே அடுத்தது இங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா கார் இருக்கு இல்லையா சில வீட்டில் கார் இருக்கும் அவங்க எப்படி கார் கழுவுவாங்க இந்த மாதிரி டியூப் எடுத்து வச்சு தண்ணி இப்படி விசு விசுன்னு காரில் எல்லாம் அடிப்பாங்க இல்லையா அப்படி செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பக்கெட்டில் வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்பாஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இப்படி தொட்டு 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 துடைக்கலாம் அப்போது ரெண்டு பக்கெட் தண்ணி தான் செலவாகும் இந்த மாதிரி டியூப்பில் அடிக்கும்போது நமக்கே தெரியாமல் நிறைய தண்ணி செலவு பண்ணிடுவோம் இல்லையா ஒவ்வொரு சைடாக நம்ம டயர் எல்லா இடத்துலையும் அடிக்கும்போது நிறைய தண்ணி செலவாயிடும் இனிமேல் இப்படி பக்கெட்டில் வச்சு கார் துடைச்சோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும் நமக்கு சரியா அதுக்கப்புறம் வேற எந்த மாதிரி சேமிக்கலாம்னு பார்க்கலாமா இன்னும் சில வழிகள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா மழை நீர் மழை நீரை கண்டிப்பாக சேமிக்கணும் ஏன்னா மழை நீர் தான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான குடிநீர் அது இல்லையா நேர வானத்துலேருந்து விழணும் நம்ம அந்த மழை நீரை அப்படியே நம்ம குடிச்சிக்கலாம் நம்ம வீட்டிலேருந்து விழறது எல்லாம் நம்ம பிடிச்சி வச்சு சுடு தண்ணி ஆக்கி குடிக்கலாம் சரியா அதுக்கப்புறமா இந்த மழை நீரை இப்படி சேமித்து வச்சா நம்ம வந்து அது குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு துணி துவைக்க அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை சுடு தண்ணி ஆக்கி கொதிக்க வச்சு குடிக்கும்போது மழை தண்ணியிலேருந்து கிருமிகள்லாம் செத்துரும் நம்ம அந்த கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணியே குடிச்சிக்கலாம் சரியா அப்புறம் இந்த படத்தை பாருங்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க துணி அலசுறாங்க இல்லையா கையில் சோப்பு போட்டு துவச்சிட்டு துணி அலசிட்டு அந்த தண்ணியை நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாம் சரியா அதை சும்மா கொட்டாமல் அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து பாத்ரூம் போகும்போது டாய்லெட் போகும்போது போட்டுக்கலாம் அதை சரியா அந்த மாதிரி இதுக்கு அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் காய்கறிகளை வந்து அவள் வந்து டேப்பை திறந்து அப்படியே தண்ணியில் கழுவாமல் ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறா இல்லையா இந்த தண்ணியை என்ன பண்ணலாம் வீட்டில் உள்ள செடிகள் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் இந்த தண்ணியை சரியா இந்த தண்ணியில் ஒன்றும் இது இருக்காது நம்ம காய்கறிகள்லாம் கழுவிட்டு அந்த தண்ணியை செடிகளுக்கு எல்லாம் போடலாம் சரியா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளை யூஸ் பண்ணுற தண்ணியே சுழற்சியில் திரும்பியும் யூஸ் பண்ணிக்கலாம் ரீயூஸ் பண்ணுறதுன்னு பேர் அந்த மாதிரி நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சரியா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வேலை தண்ணியில் செய்யும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து நீரை சேமித்தோன்னா நமக்கும் நல்லது இனிமேல் வரப்போகிற சந்ததிகள் பாப்பாக்கள் அவங்களுக்கும் ரொம்ப நல்லது சரியா அடுத்தது ஏன்னா உங்களுக்கே தெரியும் உலகத்தில் கடல் தண்ணி தான் நிறைய இருக்குது நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஆறுகள் ஏரிகள் குளங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து குளங்களெல்லாம் வந்து குப்பை போடாமல் வச்சுக்கிட்டோம்னா மழை தண்ணி நிறைஞ்சிரும் ஆறுகள்லாம் வந்து மலையிலேருந்து அப்படியே மழை தண்ணி பழிஞ்சு அப்படியே ஆறுகளாக ஓடும் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கிட்டோம்னா அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அடுத்தது என்ன நடக்குது பாருங்கள் என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டு பசங்களும் தண்ணியை வச்சு விளையாடுறாங்க இல்லையா பாருங்கள் வாட்டர் கன்னு அந்த மாதிரியெல்லாம் நிறைய விளையாட்டு சாமான் இருக்குது அதில் எல்லாம் நம்ம வந்து தண்ணியை வச்சு விளையாடும் போது தேவையில்லாத நீர் தான் வேஸ்ட் ஆகுது அப்புறம் இந்த பையனை என்ன பண்ணுறான் பாருங்கள்
அங்கே இருக்கிற தண்ணியில் போய் குப்பைகளை கொட்டுறோம் இல்லையா. இதெல்லாம் செய்யவே கூடாது சரியா. இந்த மாதிரி தண்ணியில் குப்பைகள் போடக்கூடாது ஓகேவா. நம்ம நீலு தண்ணி எப்படியெல்லாம் நம்ம வீட்டில் சேமிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. இப்போ அவங்கள்ட்ட கேட்போமா, நாங்கள் எல்லாரும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து வீட்டில் இனிமே தண்ணி சேமிக்க போகிறோம், அதுக்கப்புறம் நாங்கள்லாம் நீர் சேமிப்பாளர்களாக நாங்கள் மாறப்போகிறோம், அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி எப்படியெல்லாம் நீரை சேமிக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து நம்ம எல்லாரும் நீர் சேமிப்பாளராக மாறப்போகிறோம் சரியா. செய்வீங்களா எல்லாரும் ஓகே. ஏன்னா நீர் ரொம்ப முக்கியமானது இல்லையா. நீர் இல்லாமல் நம்மளுக்கு தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியுமா? முடியாது. உணவு சாப்பிடாமல் ஒரு மனுஷன் ஒரு மாதத்துக்கு இருக்கலாமா? ஆனால் தண்ணி குடிக்காமல் 3 நாள் தான் இருக்கவே முடியுமா. அதனால் நம்ம வந்து உலகத்தில் நிறைய நாடுகளில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், மழை நீரை சேமிக்கணும். இந்த மாதிரி 6 குளங்கள் எல்லாம் நம்ம வந்து குப்பையை போட்டு மூடாமல் அதுலேயும் தண்ணியெல்லாம் சேமிக்கணும் சரியா. அந்த மாதிரி சில முறைகளெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நீரை நம்மளால் சேமிக்க முடியும் சரியா ஓகேவா. எல்லோரும் நீர் சேமித்து எல்லோரும் நம்ம வந்து நீர் சேமிப்பாளராக மாறுவோம். அக்கா இன்றைக்கி உங்களுக்கு எல்லாம் நீரை பற்றி சொல்லிட்டேன், இந்த உலகத்தை பற்றி சொல்லியிருக்கேன், கடல் தண்ணியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? ஓகே. வீட்டில் நிறைய படம் வரைங்க, இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் வரைங்க சரியா. அப்புறம் நிறைய எழுதுங்க ஓகேவா. சரி அக்கா இன்னைக்கு போயிட்டு வரேன், இனிமேல் உங்களை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மீட் பண்ணுறேன் ஓகே. பாய் பாய்.